பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மாடி கையலு, காஃபிய குடிச்சிட்டல்ல, இனி அது கொஞ்சம் கொஞ்சமா உன்னை தூங்க வைக்கும். நீ நிம்மதியா ரெஸ்ட் எடு, நாங்க கல்யாணத்தை முடிச்சிடுறோம். எனக்கு என்னமோ பிரபு இங்க இருப்பானே தோணலையங்க. ஏய், அவன் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான்டி கிளம்பினான். தேனோ ஏதோ காரணம் சொல்லிதானே பப்புக்கு குடிக்க போறான். மீனாட்சி, நீயா நானான ஆர்குமெண்ட் பண்றதுக்குலாம் இந்த நேரம் இல்ல. நமக்குன்னு இருக்கிறது ஒத்த புள்ள. அவனை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். டென்ஷன் ஆகாம வா. போகும்போது நீ என்கிட்ட கேளு, நான் எடுத்து கொடுக்க. அண்ணே, அண்ணி, வாங்க வாங்க ஒரு நிமிஷம். எங்க முகூர்த்தத்துக்கு வரமாட்டீங்களோன்னு கவலைப்பட்டேன், பட் டைமுக்கு வந்துட்டீங்க. இங்க பாரு, நாங்க ஒன்னும் கல்யாணத்துக்கு வரல. எங்க பையன் பிரபுவை தேடி வந்திருக்கோம். எங்க அவன்? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். என்னென்ன சொல்றீங்க? பிரபுவை காணுமா? நேத்து நைட்டு வீட்டுக்கு போயிட்டான்ல நினைச்சேன். எங்க பிரபு அருண் கூட தான் க்ளோஸா இருப்பான். நீங்க அவனுக்கு ஒரு டைம் கால் பண்ணுங்களேன். சிஸ்டர், சொல்லுங்க ப்ரோ. நேத்து உங்ககிட்ட கேவலமா பிஹேவ் பண்ணல அந்த பிரபு. ஆமா, அந்த பொறுக்கியோட அப்பா அம்மா அவனை காணும் தேடிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இப்ப இவ்வளவு ஷாக் ஆகுற? அவனா சட்டையே பண்ணக்கூடாது. ஒழிஞ்சது சனியன் அப்படியே விட்டுனோம். பொண்ணுங்க மேல கை வைக்கிறான் பொறுக்கி நாய். சிஸ்டர், எனக்கு மேல வேலை இருக்கு. நான் இதை சொல்லதான் வந்தேன். நான் போய் வேலையை பாக்குறேன். ஹலோ, சொல்லுங்க அங்கிள். பிரபு நேற்று அங்கே வந்தானா? இல்லை அங்கிள், அவன் ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு மதியமே போயிட்டானே. நானும் இப்போ அந்த ஃபங்க்ஷனில் தான் இருக்கேன். ஆனால் பிரபு இங்கே இல்லை. அப்படியா? அங்கிள், ஒருவேளை அவன் கார் எடுத்துட்டு நைட் டிரைவ் ஏதாவது போயிருப்பானோ? இருங்க, நான் பாலாஜி கிட்ட கால் பண்ணி கேட்டு உங்க லைனுக்கு வரேன். சரிப்பா, சீக்கிரம் கேட்டுட்டு கூப்பிடு. என்ன? ஓகே ஓகே, சரி அங்கிள். என்னங்க சொன்னா? திரும்ப கூப்பிடுறேன்னு நீ டென்ஷன் ஆகாத. பிரபு ஒண்ணு சின்ன பையன் இல்ல, அவன் வந்துருவான். இங்கதான் எங்கேயாவது இருப்பான். வாங்க, நீங்க வாங்க, நீ வாங்க வாங்க. என்ன என்ன அக்கா, என்னடியாச்சு? ஏன் இவ்வளவு நர்வஸா இருக்க?
திடீர்னு கை வைக்கவும் நான் யாரோன்னு பயந்துட்டேன். இல்ல, நீ எதையோ நினைச்சு ரொம்ப பயத்துல இருக்க, அதனாலதான் நான் தொடவும் நீ இப்படி நர்வஸ் ஆயிட்ட. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? என் மேல ஏதாவது கோவமா? அதெல்லாம் இல்லக்கா, கோவம்லாம் இல்ல, சந்தோஷம். எல்லாரோட கந்திருஷ்டியும் ஆர்த்தி மேலையும் மாப்பிள்ள மேலையும் பட்டுடக்கூடாதுன்னு சாமியை வேண்டிக்கிட்டு எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து இந்த தட்டை ஐயா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. சரி, சரியா? இந்தா பெரியம்மா, யார்கிட்ட எதை பேசணும்னு வியவஸ்தை இல்லையா? நீங்க ஒரு லூஸ்ங்கறத நிமிஷத்துக்கு ஒரு தடவை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆமாண்டி, நான் லூசாவே இருந்துட்டு போறேன். நீ போய் ஒரு ஓரமா நில்லு. என்ன ஜென்மமோ நீங்கெல்லாம். சும்மா நிறுத்திடி. மேடை ஏறி மாப்பிள்ள கையால தாலி வாங்கி கட்டிக்கணும்னு நினைக்கிற ஓ எண்ணம் நிறைவேறவே நிறைவேறாது. போடி அந்த பக்கம், போய் உன் குடும்பத்தோட ஓரமா நில்லு. போ. ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து இந்த தட்டை ஐயா கிட்ட கொண்டு வந்து கொடுத்து. எந்த பிரச்சனையும் இல்லாம என் மகளோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் பக்காவா பக்கபலமா இருக்கணும். ஆசானே, இந்த கல்யாணம் நடக்கும் நினைக்கிறீங்க? டேய், தெரியலடா. எழு நம்பிதான் ஏதாவது மாற்றம் நடக்கும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாற்றம் இருந்தா ஓகே ஆசானே, ஏமாற்றம் தான் இருக்கக்கூடாது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். கடவுளே,
எப்படியாவது எழிலையும் கையிலையும் சேர்த்து வச்சுடு. கையில் அவங்க மனசில் இருக்கிறத சொல்லாமல் தவிக்கிறது அவங்களோட கண்ணிலேயே தெரியுது. அவங்கள எப்படியாவது சேர்த்து வச்சிருக்கடவுளே. மாப்பிள்ள இந்தாங்க தாலியை வாங்கி கட்டுங்க. மாப்பிள்ள வாங்கிக்கங்க. எழில் தாலியை வாங்கு. நிறுத்த சொன்ன என் ஃப்ரெண்ட பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? என்ன நக்கல் பண்றீங்களா? அவன் எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன், எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பையன். அவனுக்கும் பொண்ணுக்கும் நீங்க ஜோதிகா மாலை வாங்கி போடாம பரவ மூணியமா மாலை வாங்கி போட்டிருக்கீங்க. பாத்தீங்களா நான் அவ்வளவு கேடு கட்டு போயிட்டானா என் ஃப்ரெண்டு? என் உயிர் தோழனை நீங்க மட்டம் தட்டுறீங்க. நல்லதான் பாருங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த ஆனந்த் ஏதோ பிளான் போட்டிருக்கான். கூட இருந்து நாமளும் சப்போர்ட் பண்ணுவோம். அட்ரஸ் அக்கா இதை நானும் வந்துட்டேன். இது ஜோதிகா மாலையே இல்ல பாத்தீங்களா? அட்லீஸ்ட் சிம்ரன் மாலையாவது வாங்கி போட்டதா எங்க மனசாவது ஆறி இருக்கும்ல. பெரிய மனுஷனாச்சும் வாய் மட்டும்தான். செயல்ல ஒண்ணுமே இல்ல. இதோ இந்த கோண கொண்ட காரி என்ன பார்த்து லூசும்பா. அதை கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? என் பொண்டாட்டி என்னை ரொம்ப கேவலப்படுத்துற. என் சம்பந்தியாச்சான்னு பாக்குறேன். என்ன பண்ணுவ? என்னையா பண்ணுவ? என்ன கொட்டுவியா? அப்படியெல்லாம் விட முடியாது சங்கரி. நம்ம பையனை அசிங்கப்படுத்துற மாதிரி சப்பையான ஒரு மாலை வாங்கி போட்டு அவமானப்படுத்துறாங்க. இதுங்க சரியான ஒரு எச்சக்கல குடும்பம். இவங்க சொல்ற இந்த காரணத்தெல்லாம் பார்த்தா இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் பிளான் பண்றாங்க போல இருக்கு. ஆமா சார். எதுக்கும் நம்ம அம்மாவை ரெடியா இருக்க சொல்லுவா. இங்க நடக்கிற சண்டெல்லாம் சும்மா. இந்த கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்றாங்க. நீ ரெடியா இருந்துக்கோ. அங்கிள் மாப்பிள்ளையோட அப்பாவே அடிச்சிட்டா பாவி. ஏந்திரிங்க. அவரோட கை வச்சு. ஏய்
என்னது? நான் அந்த விஷயத்தை சொன்னா ஃபர்ஸ்ட் நீ ஷாக் ஆவ, ஆனா ஃபைனலா பயங்கர சந்தோஷப்படுவ. ஏய், ரொம்ப பில்ட் அப் பண்ணாம விஷயத்தை சொல்லு. மச்சான், ஆர்த்தி மேல எனக்கு ஒரு அது மச்சான். எதுடா? அதான்டா அது. அதான் எது? ஐயோ மச்சான், இந்த வயசு பொண்ணுக்கும் வயசு பையனுக்கும் நடுவுல ஒண்ணு வருமே, உனக்கு கூட கயல் மேல வந்துச்சு. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், ஆர்த்திய நான் லவ் பண்றேன். இது எப்பத்துல இருந்து? உனக்கும் அவளுக்கும் கல்யாண பேச்சு எடுக்கும் போதே தெரியும் கண்டிப்பா இது நடக்காது, செட் ஆகாதுன்னு. எப்ப நான் ஆர்த்திய முத முத பார்த்தனோ அப்பவே எனக்கு அவ மேல காதல் வந்துச்சு. டேய், நிஜமா தான் சொல்றியா? ஆமாடா, உனக்கு சுத்தமா பிடிக்காத ஆர்த்திய எனக்கு பரிசுத்தமா பிடிச்சிருச்சு. ஆரம்பத்துல ஏதோ ஒரு க்ரஷ்ஷா தான் இருக்கும்னு நான் அப்படியே லேச விட்டேன், ஆனா அது பிரிக்க முடியாத தீரா காதலா இருக்கும்னு சமீபத்துல தான் கன்ஃபார்ம் பண்ணேன். என் ரசகுல்ல ஆர்த்தி இல்லாம என் லைஃபை சந்தோஷமா லீட் பண்ணி கொண்டு போக முடியும்னு தோணல. அது என்னன்னே தெரில. உனக்கு வேணாம், நீ வீசுகிற எல்லாத்துக்கு மேலேயும் எனக்கு ஒரு அளவு கடந்த அட்ராக்ஷன் வந்திருக்கு. அந்த அட்ராக்ஷன் தான் ஆர்த்தி மேல லவ் வர காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். மச்சான், உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது உங்க அம்மா உனக்கு ஒரு சென்ட் பென்னு ப்ரெசென்ட் பண்ணாங்க? அது ஏதோ ஸ்மெல் பிடிக்கலன்னு குப்பையில தூக்கி எரிஞ்சிட்டேன், ஆனா அது எனக்கு வாசமா இருக்குன்னு சொல்லி குப்பையை கிளறி தேடி எடுத்துட்டேன். நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த மாதிரிதான் மச்சான் இதுவும். நீ வேணான்னு சொன்ன ஆர்த்தி மேல எனக்கு கண்ணா பின்னான்னு காதல் வந்துருச்சு. என்னால இதை நம்பவே முடியல, சும்மா விளையாடாத. மச்சான், லைஃப் மேட்டர்ல யாராவது விளையாடுவாங்களா? ஆர்த்தி உனக்கு ஆசையாசையா சமைச்சு கொண்டு வரும் போதெல்லாம் நீ அவளை மதிக்காம துரத்தி விட்டுருவ. அப்பெல்லாம் நான் அவளை சின்சியரா சைட் அடிச்சிட்டு இருப்பேன். என் ஆள் கொண்டு வர சாப்பாடை ஊரு பொறுக்க கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு இருக்கேன். அவளை பார்க்கும் போதெல்லாம் அரிசி மூட்டை அப்படி இப்படின்னு கலாய்ச்சிட்டே இருப்ப, இப்ப என்னன்னா ரசகுல்லான்லாம் சொல்லிட்டு இருக்க. அது ஆரம்பத்துல அப்படிதான் கலாய்ச்சிட்டு இருந்தேன், இப்ப அவதான் என் லைஃப்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மச்சி, நீ அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவல, வாழ்ந்தா கையலோட தான் வாழ்வேன்ட்டு. அதே மாதிரிதான் மச்சான் நானும், வாழ்ந்தா ஆர்த்தியோட தான், இல்லன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன், செத்துருவேன். ஆமா மச்சான், ஆர்த்தி இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏய், இங்க பாரு, என்ன காப்பாத்த நீ உன் லைஃப தியாகம் பண்ணாத. ஹே, உனக்கு அப்படி தோணுச்சுன்னா அப்படியே வச்சுக்கோடா, அதுல என்ன இருக்கு? இப்போ என் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்கு நான் ஒரு காதல்ல விழுந்தேன்னு நினைச்சுக்கோயே, அது ஒரு தியாகமாவே இருந்துட்டு போட்டுமே. சத்தியமா சொல்றேன் மச்சான், இன்னைக்கு அந்த கல்யாண படவை இல்லை
என் ஆர்த்தி தேவதை மாதிரி இல்லல, அதை விட ரொம்ப அழகா இருந்தா. சங்கரி, என் புள்ள எங்க? அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமாவே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு ஆயிருக்காது, அவங்க தான் இருப்பான். எனக்கு நெஞ்செல்லாம் படப்படங்குது, தயவு செஞ்சு எனக்காக எழுந்திருங்க. எங்களை எல்லாம் விட்டுட்டு நீங்க போயிடாதீங்க. எனக்கு நான் சுமங்கலியா இருந்தாதான் நல்லா இருப்பேன். அதுக்கு நீங்க உயிரோட இருக்கணுமேங்க. ஐயோ, எங்களை விட்டு போயிடாதீங்க. எனக்கு எனக்கு இங்க பாருங்க, இங்க பாருங்க, எந்திரிங்க எந்திரிங்க. ப்ளீஸ் பா, எங்களை லைஃப் லாங் அழ வச்சிடாதீங்கப்பா. அப்பா எழுந்திருங்கப்பா, ப்ளீஸ் பா. அப்பா அப்பா எழுந்திருங்கப்பா. ஐயோ அப்பா, என்ன பாருங்கப்பா. எனக்கும் வெளி உலகம் தெரியாதுங்க. எங்களை அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிடாதீங்க. என்னங்க எந்திரிங்க. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா, ரொம்ப பயமா இருக்குப்பா. எழுந்திருங்கப்பா. அப்பா உலகமே என் புருஷன் தான் டாக்டர். இந்த படுமாவி இருக்கால என் பொண்ணை ஏமாத்தி தாலி கட்டிட்டான் டாக்டர். அந்த அதிர்ச்சியில அவர் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டாரு. அவங்கள நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. பாருங்கம்மா, we will try our best. உள்ள போய் பேஷண்ட பார்த்தாதான் அவருடைய நிலைமை என்னன்னு தெரியும். நீங்க தைரியமா போங்க, சீக்கிரம் போங்க டாக்டர், போங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கல்லு மாதிரி நின்ன மனுஷன் இப்படி திடீர்னு நெஞ்ச புடிச்சிட்டு விழுந்துட்டாரு. என்னங்க, நம்ம மக ஆர்த்திக்கும் இந்த வீணா போன எழிலுக்கும் கல்யாணம் பண்ணி சந்தோஷத்துல கண்ண செவக்கறத பார்த்து ரசிக்கணும்னு சொன்னீங்களே, இந்த படுவாவிங்க சூழ்ச்சியால அது நடக்காம இப்ப அவ அழுதுகிட்டு நிக்கிறத பாக்க முடியாமதா உள்ள போய் படுத்துட்டீங்களா? ஐயோ, ஒரே அடியா எங்களை தவிக்க விட்டுட்டு போலான்னு முடிவே பண்ணிட்டீங்களா? கடவுளே, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா கடவுளே? ஐயோ அக்கா, அப்படிலாம் அபசகுணமா பேசாதீங்க. மாமா உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு, நிச்சயமா எந்திரிச்சு வந்துருவாரு. நீங்க தைரியமா இருங்க. ஆமா, நீ பெரிய தாலி காத்த காளியம்மா. நீ ஆர்டர் போட்டதோ தொபுக்கடின்னு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு விழுந்த மனுஷ தபால் எழுந்து வந்துருவாரா? அடியே விளங்காதவளே, இப்பவும் என் புருஷ சாகணும்னு நீ நினைக்கிறது எனக்கு தெரியுதுடி. வெளியில நல்லவ மாதிரி நடிக்காத. ஐயோ அக்கா, வார்த்தைக்கு கூட அப்பெல்லாம் சொல்லாதீங்க அக்கா. மாமா என் கூட பிறக்காத அண்ணன் மாதிரி. அவர் ஏன் ஆயுசையும் சேர்த்து நீண்ட ஆயுளோட வாழணும்? எப்படி வாழணும், எப்படி வாழணும்?
ஊரறிய நிச்சயம் பண்ண விட என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னு காலம் முழுக்க ஒரு வேதனையில வெந்து நடப்பிடமா சாகணும். அதுதானே உங்க ஒத்த மொத்தங்களோட என்ன அது நிறைவேறிடுச்சுல்ல, இப்ப எல்லாருமே சந்தோஷம். எனக்காக வாங்கப்பா. ஆர்த்தி நீ வேணா பாரு, ஒரு ஹாஃப் அன் அவர்ல மாமா கண்ணு முடிச்சிருவாரு, என்ன நம்பு. நீ கொஞ்சம் அழாம இரு. ஏமாத்திய வங்காளத்துல தாலிய கட்டிட்டு நல்ல மாதிரி நடிக்கிறியாடா நீ. ஹலோ, நான் தாலி கட்டின விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா நான் ஆர்த்தி மேல வச்சிருக்க காதல் உண்மையானது. வாய மூடு, காதல பத்தி பேசுற அருகதும் உனக்கு கிடையாது. எங்க அப்பா கொடும் சரியில்லன்னு பாக்குற, அதான் நீ உயிரோட இருக்க. இல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீ எப்போ நாண்டுகிட்டு செத்து இருப்ப. ஆர்த்தி, உன் கோவம் நியாயமானதுதான், அத நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஆனந்த தனிய கூட்டிட்டு போய் சண்டை போடு, ஆத்திரம் தீர அடிச்சிடு. ஆனா பொது இடத்துல வச்சு இப்படி மரியாதை குறைவா திட்டாத. அப்ப உன்ன திட்டவா? நீ கொடுத்த காஃபிய குடிச்சதுக்கு அப்புறம் தான் சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம சுய நினைவு இழந்து போய் நின்ன. டெய்லி உன்னை திட்டினேன்றதுக்காக இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து திட்டம் போட்டு என் வாழ்க்கையை கெடுத்துட்டால. இல்ல அது நீ என்ன தப்பா நினைக்காத, அந்த காஃபியை நான் உனக்காக கொண்டு வரல. அத்தை தான் அதை கையில் கிட்ட கொடுக்க சொல்லி என்னை கம்பல் பண்ணாங்க. ஐயோ சனி, சைக்கிள் கேப்ல நம்மள மாட்டி விடுதே. ஆர்த்தி, ஹே வாய மூடு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கைய சீரழிச்சிட்டு அவங்க தான் இவங்க தான கைய காண்றீங்களா? எழில கட்டிக்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு தெரியுமா? ஹே, உன் மனசுல என்ன சூப்பர் ஹீரோ நினைப்பா? உன்னை உயிருக்கு உயிரை விழுந்தது தவிர நான் வேற என்ன தப்பு பண்ண? உனக்கு இல்ல கயல், அவ எழில் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஆர்த்தி, உனக்கு நடந்தது மன்னிக்க முடியாத துரோகம் தான். ஆனா சுத்தி இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ. ஏன் நீ சந்தோஷமா இருந்தாதான் உங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்க முடியும். இங்க பாரு, மத்தவங்களுக்காக நடின்னு நான் சொல்லல, ஆனந்தோட காதல புரிஞ்சுக்கிட்டு புருஷனா அவனை ஏத்துக்கும். பணம் இருக்கிறவனை விட நம்மளை நேசிக்கிற ஒருத்தன் தான் நம்மளை மகாராணியா கொண்டாடுவான். ஏய், அவனை பத்தி பேசி பேசி ஏத்தி விட்டுட்டு என் பொண்ணு கூட அவனை சேர்த்து வைக்கலாம்னு பாக்குறியா? இத பாருங்க, கயல் பேசிதான் என்னையும் ஆர்த்தியும் சேர்த்து வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் ஆர்த்திய உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அந்த காதல் என்ன புரிய வைக்கும், அவ மனசுல என்ன கொண்டு போய் சேர்க்கும், எங்களை சேர்த்து வைக்கும். ஆமா, ஆளாளுக்கு இத ஒண்ணு சொல்லிக்கிட்டே சுத்துங்க. இப்படி பேசி பேசி தண்டா என் புருஷனை ஐசியில கொண்டு வந்து விட்டுட்டீங்க. பாவீங்களா, உங்க ரெண்டு பேருக்கும் புருஷன் கொண்டாட்டி நாங்க என்னடா துரோகம் பண்ணோம்? எனக்கு எதுவும் பண்ணல,
ஆனா கையிலுக்கு டசன் கணக்குல டார்ச்சர் கொடுத்துருக்கீங்கல்ல. எழில் ஒன்னா ரெண்டா எத்தனை கொடுமை, அதோட விளைவுகள் தான் இப்படி எல்லாம் இருக்கு. இனியாவது மத்தவங்க குடிய கெடுக்க கூடாதுன்னு நினைங்க, அப்பதான் நீங்க நல்லா இருக்க முடியும். ஏய், எனக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல இதெல்லாம் உங்க அம்மா கேட்டாங்களா? கேட்கல, வாய் கிழிய இவ்வளவு பேசுறியே. இந்த ஆமாவாய குறுக்க வந்ததுனால ஜோடியே மாறி போயிடுச்சு. அதுக்குன்னு சம்பந்தின்னு முறை சொல்லி கூப்பிட்டத